हाय फ्रेंड्स, इदु सारा कृष्णा किचन। इनिक्कु नाम नम्मुडैय किचन्ल उर्लकिळंगु मसाला एप्पडि सेय्यिरदु अदुक्कान प्रिपरेशन दा पार्क्क पोरोम। इदुवरैक्कुम नम्मुडैय चैनल सब्स्क्राइब पण्णादवंगा सब्स्क्राइब पण्णिक्कोंगा, पक्कत्तुल इरुक्कर बेल बटनै क्लिक पण्णिक्कोंगा। अप्पदान पुदु वीडियो उंगलुक्कु नोटिफिकेशन वरुम। इप्पो नाम प्रिपरेशनै पार्क्कलाम। ना वंदु रेंडु उर्लकिळंगु एडुत्तु वेग वच्चिरुक्केन। இப்போ அதுக்கான ப்ரிபரேஷன் பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போது கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு மூணு கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் பிடிச்சு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், அதை வந்து மசிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கையிலையே வந்து மசிச்சுக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து கலந்துக்கிறேன் தண்ணியில். இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், இந்த வெங்காயத்தில் இந்த கடலை மாவை தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்ல வந்து ஹோட்டல் டேஸ்ட் நமக்கு வந்து அந்த மசாலா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மசித்து வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு உருளைக்கிழங்கு, அதை வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கிட்டால் போதும். இதோடு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு வேக வைக்கலாம். இறக்கும் பொழுது கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிக்க வேண்டியது தான். இதோட இந்த மசாலா முடிஞ்சது. இது வந்து சப்பாத்தி, பூரி இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு புது வீடியோவில் ஒரு புது டிஷ்ஷை பற்றி பார்க்கலாம். நன்றி.